வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறுகிறது சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம். புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இடைக்கால சபாநாயகர் காளிதாஸ். மகாராஷ்டிர அரசியலில் ஏற்பட்டுள்ள திருப்பம் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. பாஜகவின் டெல்லி தலைவர்களுக்கு கன்னத்தில் விழுந்த அறை என காங்கிரஸ் கருத்து. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பது குறித்து சிவசேனா கூட்டணி அவசர ஆலோசனை. முதலமைச்சராக உத்தவ் தாக்கரே நாளை பதவியேற்பார் என தகவல். திருநங்கைகளின் உரிமைகளை பாதுகாக்க வகை செய்யும் சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு இந்த ஆண்டும் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பெண்களே முக்கிய காரணம். இயக்குநர் பாக்கியராஜின் பரபரப்பு பேச்சால் பெரும் சர்ச்சை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து அஜித் பவார் விலகியதைத் தொடர்ந்து தேவேந்திர பட்னாவிசும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தன்னுடன் என்சிபி எம்எல்ஏக்கள் அனைவரும் இருப்பதாக கடிதம் அளித்ததை அடுத்து ஆளுநர் கோஷியாரி தேவேந்திர பட்னாவிசுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அஜித் பவார் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதனை எதிர்த்து சிவசேனா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாளை மாலை 5 மணிக்குள் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். இந்த நிலையில் அஜித் பவார் தனது துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பாஜக ஆட்சிக்கு அடித்தளமிட்ட அஜித் பவார் பதவி விலகியதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக சிவசேனா கூட்டணிக்கே மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்ததாக தெரிவித்தார். சிவசேனாவுக்கு சுழற்சி முறையில் முதல்வர் பதவி தருவதாக வாக்குறுதி அளிக்கவில்லை என்று கூறிய அவர் அஜித் பவார் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மகாராஷ்டிராவில் ஆட்சியமைக்க பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாததால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பாஜகவுக்கு கிடைத்த தோல்வி அதன் டெல்லி தலைவர்களுக்கு கன்னத்தில் விழுந்த அறை என காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ் தலைமையிலான மைனாரிட்டி அரசு ராஜினாமா செய்திருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தோல்வி பட்னாவிஸ்க்கு மட்டும் கிடைத்தது அல்ல என்றும் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களின் கன்னத்தில் விழுந்த அறையாகும் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாளை நடைபெறும் காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் வேணுகோபால் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநில இடைக்கால சபாநாயகராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காளிதாஸ் குலம்கர் தேர்வாகியுள்ளார். மகாராஷ்டிரா மாநில அரசியலில் நிலவும் குழப்பத்தால் அண்மையில் தேர்வான சட்டமன்ற உறுப்பினர்கள் எவரும் பதவியேற்கவில்லை. அடுத்தடுத்து நிகழும் அதிரடி திருப்பங்கள் இடையே மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் இடைக்கால சபாநாயகராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காளிதாஸ் குலம்கர் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை சட்டப்பேரவையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவின் அனைத்து பேரவை உறுப்பினர்களுக்கும் பேரவைத் தலைவர் காளிதாஸ் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிலையில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த உத்தவ் தாக்கரே முதலமைச்சராகவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாலா சாஹிப் தோரட் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயந்த் பட்டேல் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் திருநங்கைகள் மசோதா பாதுகாப்பு மசோதா நிறைவேறியது. திருநங்கைகளுக்கு சமூக பொருளாதார கல்வி ரீதியாக அதிகாரம் அளிக்கும் வகையிலான திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு மசோதா 2009 மாநிலங்களவையில் நிறைவேறியது. மக்களவையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது.
திருநங்கைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தேசிய ஆணை ஒன்றை அமைக்க இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் திருநங்கைகளுக்கு எதிரான குற்ற செயல்கள், பாலியல் துன்புறுத்தல்களுக்கு அபராதம் மற்றும் தண்டனை விதிக்கவும் அனுமதிக்கிறது. கடந்த 2011 கணக்கெடுப்பின்படி நாட்டில் 480,000 அதிகமான திருநங்கைகள் உள்ளன. முன்னதாக 16th மக்களவையில் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட போது திருநங்கைகள் பிச்சை எடுப்பதை குற்றச் செயலாக குறிப்பிடும் சர்ச்சைக்குரிய பிரிவு அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த சர்ச்சைக்குரிய பிரிவு நீக்கப்பட்டுள்ளது. திருநங்கையாக இருக்கும் ஒருவர் தாம் ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லது திருநங்கையாகவோ தனது விருப்பத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்துவதற்கான உரிமையை இந்த மசோதா வழங்குகிறது. தமிழகத்தின் 34th மாவட்டமாக கள்ளக்குறிச்சி இன்று உதயமானது. மாவட்ட நிர்வாக பணிகளை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 1,000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி மாதம் அறிவித்திருந்தார். இதற்கான அரசாணையை கடந்த 13th தமிழக அரசு பிறப்பித்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியராக கிரண் குராலாவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஜெயச்சந்திரனும் நியமிக்கப்பட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கல்வராயன்மலை ஆகிய வட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் மாவட்டத்தின் தொடக்க விழா கள்ளக்குறிச்சி சாமியார் மடம் மைதானத்தில் காலை 11 மணி அளவில் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதிய மாவட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மக்கள் அதிமுக பக்கம் இருப்பதால் முதலமைச்சராகி விடலாம் என்ற மு.க. ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது எனவும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இதையும் டாக்டர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் திட்டங்கள் சொன்னால் உடனடியாக அரசாணை வரும். அரசாணை வந்த நேரத்திலேயே திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் என்பதையும், திட்டத்துடைய பலன் மக்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறது என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்திலே நினைவுகிற கடமைப்பட்டிருக்கின்றேன். இருக்கின்ற அரசை குறை கூறி எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம் என்று நினைக்கிறார். அது எந்த காலத்திலும் நடக்காது. இதை தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, 50 ஆண்டுகால கனவுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என பெருமைபட கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரே ஆண்டில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்கிய அரசுதான் அதிமுக எனவும் புகழாரம் சூட்டினார். மேலும் பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தலா 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகாலம் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைவிடமாக கொண்டு புதிதாக மாவட்டம் தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கை அரசு ஏற்று இன்றைய தினம் உங்களுடைய முன்னிலையிலே மிகச் சிறப்பாக எழுச்சியாக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரித்து கள்ளக்குறிச்சியை புதிய மாவட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை ஒரே ஆண்டில் 5 மாவட்டங்கள் தொடக்கப்பட்ட வரலாறு கிடையாது. அந்த வரலாற்று படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. போன வருடம் எப்படி அரிசி குடும்ப அட்டை வைத்திருந்தீர்கள் அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் அன்று 1,000 ரூபாய் வழங்கினோமோ அதே 1,000 ரூபாய் இந்த ஆண்டும் அரிசி குடும்ப அட்டை வைத்திருந்த அனைவருக்கும் வழங்கப்படும். மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தில் மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களை வழங்க அரசு பரிசீலனை செய்து வருவதாக அமைச்சர் கே.சி. கருப்பணன் தெரிவித்தார்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கவுந்தம்பாடியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் கே சி கருப்பணன் கலந்து கொண்டு சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் தற்போது காற்று மாசு குறைந்துள்ளதாக கூறினார். பாலில் மட்டுமல்ல எந்த பொருளின் கலப்படம் செய்தாலும் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் கே சி கருப்பண்ணன், சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்க பெண்களுக்கு மானிய விலையில் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனங்களை வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்த பிரச்சனை இருந்தது. பழையவிடு இப்போ 60-70 வந்துருச்சு. அதை வந்து முதலமைச்சர் ஆய்வு செஞ்சு கடுமையாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. பால்வளத்தை அமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க, கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க. இது மட்டும் இல்லை, எந்த குறை இருந்தாலும் எந்த கலப்படம் இருந்தாலும் முதலமைச்சர் உடனடியாக அதை வந்து நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அது என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதில் எந்த யாரும் கவலைப்பட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை தனியார் மயமாக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை முழக்கமிட்டு வலியுறுத்தினர். எங்களது 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. சத்துணவு ஊழியர்கள் 37 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த துறையில் பணியாற்றி வருகிறோம். எங்களுக்கு காலமுறை ஊதியம் இதுவரை வழங்கவில்லை. சிறப்பு காலமுறை ஊதியத்தை ரத்து செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இந்த 5 அம்ச கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோன்று சிவகங்கை அரண்மனை வாசலில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் சத்துணவு திட்டத்தை தனியார் மயமாக்க வேண்டாம் என வலியுறுத்தினர். வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் திரளான அரசு சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தங்களது கோரிக்கைகள் ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதேபோன்று ஈரோட்டில் நடைபெற்ற போராட்டத்திலும் சத்துணவு ஊழியர்கள் அதிக அளவில் பங்கேற்றனர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் தனுஷ்கோடி தலைமையில் நடைபெற்ற சாலை மறியலால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அயோத்தி வழக்கில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதில்லை என உத்தரப்பிரதேச மாநில மத்திய சன்னி வக்ஃப் போர்டு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து முறையீடு செய்வது குறித்து ஆலோசிக்க உத்தரப்பிரதேச மாநில மத்திய சன்னி வக்ஃப் போர்டு வாரியத்தின் கூட்டம் லக்னோவில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரப்பிரதேச மத்திய சன்னி வக்ஃப் போர்டு தலைவர் சுபர் பரூக்கி, அயோத்தி வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்போவதில்லை என முடிவெடுத்துள்ளதாக கூறினார். அதே சமயம் 5 ஏக்கர் நிலத்தை ஏற்றுக்கொள்வது குறித்து ஒத்த கருத்து ஏற்படவில்லை என்று கூறிய அவர், எனவே இது பற்றி முடிவெடுக்க கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுபோலவே மற்ற இஸ்லாமிய அமைப்புகளும் அயோத்தி வழக்கில் தீர்ப்பு எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வதில்லை என முடிவெடுத்துள்ளன. இணையதளங்கள் மூலம் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக நடிகை மீரா மிதுன் தெரிவித்தார். சென்னையில் நடந்த திரைப்பட நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் சட்டம் குறித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதுல பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாவது பெண்கள் மட்டுமே. ஏன்னா ஒரு பொண்ணுங்கிறது இப்ப சோசியல் மீடியால அசிங்கப்படுத்தலாம், யார் வேணாலும் எங்க வேணாலும், ஐ திங்க் ஒரு ஃப்ரெண்டு மேல கோவம் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உங்க கேர்ள் ஃபிரெண்ட் மேல கோவம் இருக்கலாம், இல்ல உங்க எக்ஸ் மேல கோவம் இருக்கலாம். ஏதாச்சும் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஒரு டூலா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் அ வெரி பிக் ஒஃபென்ஸ். கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்க உமன் எல்லாருக்குமே சொல்றேன், செக்ஷன் 499, செக்ஷன் 500 ஐபிசி, வெரி ஒஃபென்சிவ். சோஷியல் மீடியா கிரைம் இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஐபிசி சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், எடுப்பாங்க. குட்கா முறைகேடு வழக்கில் அடுத்த கட்டமாக ஓய்வு பெற்ற காவல் ஆணையர் ஜார்ஜ் உட்பட மேலும் பல உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.
மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதை கண்டு கொள்ளாமல் இருக்க அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. குட்கா முறைகேடு வழக்கில் ஓய்வு பெற்ற டிஜிபி டி கே ராஜேந்திரன் மற்றும் சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர் ஆர் தினகரன் ஆகியோர் முறையே December 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ஓய்வு பெற்ற காவல் ஆணையர் எஸ் ஜார்ஜ், காவல்துறை ஆணையர் விமலா மற்றும் உதவி போலீஸ் கமிஷனர் மன்னர் மன்னன் மற்றும் இன்னும் சில ஆய்வாளர்கள் December 1 அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. குட்கா முறைகேடு வழக்கில் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் நடத்தப்படும் விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பான அறிக்கையாக தாக்கல் செய்யப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உணவுத்துறை மற்றும் கலால் துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதன் 70வது ஆண்டு தின விழாவை ஒட்டி நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அரசியலமைப்பு சட்டத்தை புனித நூல் என்று புகழாரம் சூட்டினார். December 1949 November 25 நாட்டின் அரசியல் சட்டத்தை இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இந்த சட்டம் 1950 January 26 அமலுக்கு வந்ததால் அந்த நாள் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டதன் 70வது ஆண்டு தின விழா இன்று கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்போது உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒரு வரலாற்று நாள் என புகழாரம் சூட்டினார். அரசியல் அமைப்பு நமக்கெல்லாம் வழிகாட்டும் ஒளி விளக்கு போன்றது என குறிப்பிட்ட அவர், அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவின் புனித நூல் என்றும் இந்திய அரசியல் அமைப்பு குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் இரண்டையும் எடுத்து காட்டுகிறது எனவும் கூறினார். இந்திய அரசியல் அமைப்பு என்பது குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் என இரண்டையும் எடுத்து காட்டுவதுதான் நமது சிறப்பம்சமாகும் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, நமது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்பதை பற்றி சிந்திக்கலாம் எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 250 ரூபாய் நாணயத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டார். பின்னர் உரையாற்றிய அவர் தேசிய அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி அனைத்து மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவிற்கு வரும் January அடிக்கல் நாட்டப்படும் என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தலைவாசலில் அமைக்கப்படும் என கடந்த February நடைபெற்ற சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். சுமார் 1080 ஏக்கர் பரப்பளவில் அமைவுள்ள இந்த பூங்காவிற்கு முதல்கட்டமாக 396 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கால்நடை பூங்கா அமைவுள்ள இடத்தினை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக தலைமைச் செயலர் சண்முகம் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் தலைமைச் செயலர் சண்முகம் ஆகியோர் பசுமாட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கேற்ற தீவனம் வளர்க்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேலும் நாட்டுக்கோழியை வளர்த்து விற்பனை செய்யவும் ஏற்பாடு செய்யப்படும். இதனால் உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி பண்ணையாக இது திகழும் என தெரிவித்துள்ளார். பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்ற பசுமாடுகளினுடைய பால் உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும், அதற்கு தீவன உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும். அந்த தீவனங்களில் எந்த தீவனங்களை கொடுத்தால் அதிக அளவு பால் கறக்கும் என்பதை பற்றி எல்லாம் இங்கே ஒரு ஆய்வு செய்து அதை நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். அதே போல் இன்றைக்கு நாட்டுக்கோழிகள் வளர்க்கின்ற திட்டத்தின் மூலமாக அந்த நாட்டுக்கோழிகளை வளர்த்து அதை உற்பத்தி செய்து இங்கேயே அந்த பொருட்களை தயார் செய்து அதையும் இங்கேயே விற்பதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய இருக்கின்றோம். அதே போல் கால்நடை மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை வெளிநாடுகளிலிருந்து அங்கே மேலை நாடுகளில் இருப்பவர்கள் அனைவருமே இங்கே வந்து இந்த கால்நடை பூங்காவிலே அவர்கள் கற்றுக்கொண்டு ரிசர்ச் செய்வதற்கு இங்கே அதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்படும். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம்.
சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு கடத்தப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 14 கிலோ சுராமின் துடுப்புகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் திருச்சியைச் சேர்ந்த தர்பார் லத்தீப் என்பவரின் உடைமைகளை சோதனை செய்ததில் அதில் சுராமின் துடுப்புகள் மறைத்து வைத்து கடத்தப்பட்டு இருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். விசாரணையில் இந்த சுராமின் துடுப்புகள் சீனா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் உள்ள பிரபல நட்சத்திர உணவகங்களில் சூப் தயாரிக்க பயன்படுத்தப்படுவது என தெரிய வந்தது. உள்ளாட்சித் தேர்தலில் பழங்குடியின பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரிய மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் மாநகராட்சி துணை மேயர், நகராட்சி துணைத்தலைவர், கிராம பஞ்சாயத்து துணைத்தலைவர் போன்ற பதவிகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி முன்னாள் எம்எல்ஏ சேக்கு தமிழரசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இடஒதுக்கீடு வழங்கும் வரை உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்பு வெளியிட தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கேட்டுக்கொண்டார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சேஷசாயி அடங்கிய அமர்வு இதுகுறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மாநகராட்சிக்கு சொந்தமான மழைநீர் வடிகால்களில் சாக்கடை கழிவுகளை திறந்துவிட்டால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் துப்புரவு பணிகளுக்கான மோட்டார் வாகன இயக்கத்தை அவர் துவக்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ் மனித கழிவுகளை அகற்ற விரைவில் 6 அதிநவீன ரோபாட்டிக் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதனால் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் நிலை முற்றிலும் ஒழிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் கூறினார். சர்க்கரை ரேஷன் அட்டைகளை அரிசி ரேஷன் அட்டைகளாக மாற்றுவதற்கான கால அவகாசம் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் தகுதியின் அடிப்படையில் நவம்பர் 26ஆம் தேதி வரை அரிசி அட்டைகளாக மாற்றம் செய்து கொள்ளலாம் என்று சமீபத்தில் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. கால அவகாசம் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்றும் பெரும்பாலானோர் ரேஷன் அரிசி அட்டைகளாக மாற்றவில்லை. அவர்களின் வேண்டுகோளினை ஏற்று கால அவகாசத்தை இன்னும் 3 நாட்களுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. சபரிமலைக்கு செல்வதற்கு பாதுகாப்பு கேட்டு கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்த பெண்ணிய ஆர்வலர் பிந்து மீது மிளகாய் பொடி ஸ்ப்ரே அடித்து தாக்குதல் நடத்தப்பட்டது. திருப்தி தேசாய், பிந்து உள்ளிட்ட 7 பெண்கள் சபரிமலை செல்வதற்காக பாதுகாப்பு கேட்டு கொச்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்பொழுது சபரிமலைக்கு பெண்கள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர் திடீரென பிந்து மீது மிளகாய் பொடி ஸ்ப்ரே அடித்து தாக்குதல் நடத்தினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கடந்த ஆண்டும் சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்ததால் பிந்து வீட்டின் முன்பு திரண்ட மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. PSLV C-47 ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான 26 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தயாரித்த கார்டோசாட் 3 செயற்கைக்கோள் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 13 நானோ வகை செயற்கைக்கோள்களை PSLV C-47 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாளை காலை 9:28 PSLV C-47 ராக்கெட்டை விண்ணில் ஏவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான 26 மணி நேர கவுண்டவுன் இன்று தொடங்கியது. உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.